சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. வணக்கம், நான் உங்கள் கிருஷ்ணராஜு, யோபாக்கர்ஸ் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பேசுறேன். பால்மனம் மாறா குழந்தைகள், பாலூட்ட பிளாஸ்டிக் போட்டில், பந்தி போட்டு பரிமாற பிளாஸ்டிக் இலைகள், காய்கறி வாங்க கடைக்கு போனால் பிளாஸ்டிக் பைகள், காலனி முதல் கைப்பிடி வரை எல்லாம் பிளாஸ்டிக் மயம். உலகெங்கும் பிளாஸ்டிக்கின் விஸ்வரூப வளர்ச்சியால் கடலில் மீன்கள் முதல் காட்டில் மான்கள் வரை அனைத்தும் மாண்டுவிடும். மண்ணை மலடாக்கி, விண்ணை மாசாக்கி, தன்னை அழித்துக் கொள்ள மனிதன் தானே செய்த ஏற்பாடுதான் பிளாஸ்டிக். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கை முற்றிலும் மறப்போம், துறப்போம், நமது பூமியை தூய்மையால் நிறைப்போம். அக்கறையுடன் யுவர் வாக்கர்ஸ். இரண்டாவது ரோல்ல நாலாவது பொண்ணு யாருங்க மாமா? உன்ன மாதிரி அவளை பாத்துக்க ஒருத்த கிடப்பானாடா. இன்னைக்கு நிறைய விஷயம், இப்போ வந்து நம்ம வந்து ஏஞ்சல் நம்பரை பற்றி பேசும், இப்போ வந்து மலர் மருத்துவம் பற்றி பேசும். நீங்கள் நிறைய பேர் வந்து அடுத்த இடத்துக்கு பாசிட்டிவாக க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கான ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்களே பார்த்து சில பேரை வியந்திருப்பீங்கல்ல, இப்படி வந்து இப்படி இவ்வளோ பெரிய சேஞ்ச் உதங்கள் நடந்திருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிச்ச விஷயம் இருக்கா மேம்? வேலை விஷயத்தில் நிறைய நடந்திருக்கு. ஸோ எனக்கு வேலையே கிடைக்கலன்னு சொன்னவங்க, ஃபாரின்ல தான் நான் போய் படிக்கணும்னு சொன்ன ஒரு பர்டிகுலர் பர்சன், ஸோ அவங்க வந்து எனக்கு அவங்களுக்கு ஃபாரின்ல தான் போய் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க, ரொம்ப ட்ரை பண்ணாங்க, அந்த எக்ஸாம்ஸ்லாம் ஃபெயில் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மலர் மெடிசனும் கொடுத்தேன், ஹீலிங்கும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அவங்க கற்றுக்கிட்டாங்க, என்கிட்ட இருந்தும் ஹீலிங் எடுத்துக்கிட்டாங்க, எல்லா ப்ராசஸ்க்குமே வந்துட்டாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு 3 மந்த்ஸில் நிறைய மாற்றங்கள், அவங்களுக்கு பேசாத இருந்த ரிலேட்டிவ் கூட வந்து பேச ஆரம்பிச்சதா சொன்னாங்க. அது அதை பற்றி நாங்கள் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணல, அதுக்கப்புறமா இந்த விஷயங்கள்லாம் எனக்கு நடந்துச்சுன்னு சொன்னப்போ இது சொன்னாங்க. அப்புறம் அப்ராட் போய் படிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இப்போ வந்து வெளிநாட்டில் தான் இருக்காங்க, காண்டாக்டில் தான் இருக்காங்க, எனக்கு கால் பண்ணி பேசுவாங்க, மேம் இந்த மாதிரி நடந்துச்சு, அந்த மாதிரி நடந்துச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு சின்ன இது மாதிரி நிறையா குட்டி குட்டியாக நடந்துகிட்டே இருக்கும்ல, அது ஒவ்வொன்றுமே எனக்கு ஹாப்பினஸ் தான், நிறைய மைண்டில் இருக்குது. அப்படி சொன்னால் அப்படியே உட்காந்து அதை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம், ஏன்னா எனக்கு அதெல்லாம் பேச ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து பாசிட்டிவாக வாய்ப்பு கேட்டாங்க, நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே இருந்தோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து மேபி ஒரு வசியம் பண்ணுறதுக்கான விஷயமா இருக்கும். இப்போ வந்து எனக்காக வேற யாரோ ஒருத்தர் வந்து வாங்கி கொடுத்து நான் மாறிடுவேன் அப்படிலாம் அதில் பேர் திங்க் பண்ணுறாங்களே, ஸோ அது என்ன அளவுக்கு உண்மை, என்ன அளவுக்கு போய் இது நல்லா வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை தான் கொடுக்கும். இது எங்கேயுமே வந்து ஏன்னா வந்து எனர்ஜிஸே 2 தான் இருக்குது, ஒன்று ஒயிட் மேஜிக், இன்னொன்று பிளாக் மேஜிக். ஸோ இது எல்லாமே ரேக்கி ஹீலிங்காக இருந்தாலும் சரி, பேட்ச் ரெமிடியஸாக இருந்தாலும் சரி, எல்லாம் இது பாசிட்டிவ் கனெக்ஷன்ஸ்குள்ளேயே தான் வரும். இந்த பாசிட்டிவ் கனெக்ஷன்ஸில் இருக்கிறது போய் தப்பாக எங்கேயும் வேலை செய்யாது, ஃபஸ்ட்டு வேலை செய்ய வைக்க முடியாது, அப்படி நடக்கவே நடக்காது. ஸோ பிளாக் மேஜிக் பண்ணுறவங்களால திருப்பி பாசிட்டிவ் எனர்ஜிக்குள்ளே வர முடியாது, அவங்க பிளாக் மேஜிக் மட்டும்தான் பண்ணுவாங்க. அடுத்தவங்களுக்கு அந்த தப்பு தப்பாக பண்ணுறது, இந்த வசியம் பண்ணுறது, அதெல்லாம் அது ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக். ஸோ அது போகிறவங்க இதுக்குள்ளே வரவே முடியாது, இதில் பண்ணவும் முடியாது, அப்படிலாம் நம்மளோட எமோஷன்ஸ்க்கு தான் இது ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, எமோஷன்ஸ் அப்படிலாம் சொல்லும்போது நிறைய பயப்படுவாங்க, ஸோ இதை வச்சு என்ன பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லுவீங்க, அவங்களுக்கு பயத்துக்கு என்ன மருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நம்ம இவ்வளோ விஷயம் பண்ணுறோம் மேம், இந்த கார்ட் பார்க்குறது, இப்போ நான் வந்து மேபி என் ஃப்ரெண்டுக்கு பார்க்குறேன், அந்த மாதிரி சில பேர் வந்து எப்படி இதால எனக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு அந்த மாதிரி பயங்கள் இருக்குமா? அப்படி பயம் என்கிட்ட யாரும் வந்ததே இல்லையே. ஓகே, அப்படி வந்து கிளைண்ட் பேஸ் தெரியல, பயம் இதில் என்ன இருக்குது பயம், ஒன்று இது ரொம்ப பாசிட்டிவாக அவங்க பேசிட்டு போனாலே பயங்கர பாசிட்டிவாக மேம், சும்மா பேசுறது ஒன்றுமே அங்கே ரீசனே இருக்காது, ஆனால் அப்பாயின்மெண்ட் போட்டிருப்பாங்க, சொல்லுங்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க மேம், சும்மா அவங்கக்கிட்ட பேசலான்னு பண்ணேன், கேள்வியே இருக்காது, அவனும் சும்மா ஜாலியாக தான் பேசிகிட்டு இருப்போம். ஸோ இங்கே பயந்து அப்படி யாரும் இது வரைக்கும் வந்ததில்லை அந்த மாதிரி. மேம் இப்போது ஜோசியம் அப்படின்னு பார்க்கும்போது பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், ஆமாம், என்ன ஒரு விஷயம் பண்ணுங்க அதுக்கு ஒரு பரிகாரங்கள், ஸோ இதுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காங்க. ரெய்க்கி ஹீலிங் வந்து டிஃப்ரெண்ட், அது வந்து ஹீலிங் ப்ராசஸ், அது சேஞ்சஸ் வந்து கொடுத்தே தீரும் ப்ராப்பராக பண்ணுறப்போ. இப்போ கார்ட் பேஸில் இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியிறப்போ அதில் வந்து நான் ரெமிடிஸ் கொடுப்பேன், இந்த பரிகாரம் பண்ணுங்கள், நிறைய பரிகாரங்கள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு எந்த கிரக நிலை வந்து சரியில்லை, எந்த காடை கும்பிட்டா பெட்டராக இருக்கும், எந்த ஏஞ்சல்ஸை கால் பண்ணால் பெட்டராக இருக்கும், எந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும், ஸோ நிறைய ரெமிடிஸ் இருக்குது. ஸோ அந்த ரெமிடிஸ் அவங்கக்கிட்ட சொல்கிறப்போ அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவாங்க, அதை ஃபாலோ பண்ணியே அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு 3 டேஸ் பிஃபோர் வந்து ஒரு அம்மா கால் பண்ணாங்க,
அவங்கள எந்த ஊருன்னு எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. டைரெக்டாக எனக்கு கால் பண்ணிவிட்டு, மேம் நீங்கள் வந்து ஒரு ரெமெடி சொன்னீங்க, அந்த ரெமெடி பண்ணிவிட்டு அவருக்கு அவங்களோட ஹஸ்பண்டுக்காக அந்த அம்மா பண்ணாங்க. ஸோ அது பண்ணி 3 weeks வந்து வேலை கிடச்சிச்சுன்னு அவங்க அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணுறதுக்கு டக்குன்னு கால் பண்ணாங்க. ஸோ அந்த ரெமெடிஸுன்றது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அவங்க ப்ராப்பராக பண்ணுறப்போ. அது டாரோ ரீடிங் பண்ணுறப்போ அந்த ரெமெடிஸ் தேவைப்படுறவங்களுக்கு நான் சொல்லுவேன். எங்களுக்காக இந்த விஷயத்தை பற்றி ப்ளீஸ். இது வந்து சிங்கிங் பவுல். இதில் வந்து நம்ம ஹீலிங் பண்ணுறதுக்காகவே ஒரு ஃப்ரீக்வன்சியில் உருவானது. ஸோ இப்போ மியூசிக் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியில் அந்த மியூசிக் கொடுப்பாங்க. இப்போது நம்ம 7 chakras இருக்குன்னா, அந்த 7 chakrasக்கும் ஒவ்வொரு சக்ராக்கும் பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி தேவைப்படும். அந்த ஃப்ரீக்வன்சி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஹீல் ஆகும். நீங்கள் யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா கூட தெரியும், தூக்கம் வரல, ஸ்லீப்பிங் மியூசிக்னு இருக்கும். ஸோ அது ஒரு மைல்டாக ஒரு சவுண்ட் வரும், அதில் வந்து சில ஹர்ட்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஹர்ட்ஸ் 520 Hz இருக்குது, 820 Hz இருக்குது, அந்த மாதிரி ஹர்ட்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஹர்ட்ஸ் மியூசிக்கை வந்து நம்ம கேட்குறப்போ நல்ல தூக்கம் வரும். ஓகே, இதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பர்டிகுலர் ஹர்ட்ஸில் மியூசிக் கேட்குறப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டாக காமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹர்ட்ஸில் வந்து ஒரு மியூசிக் ஹீலிங் வந்து கொடுக்கலாம். ஸோ அதில் வந்து இது ஒரு மெத்தடு. ஸோ இது வந்து நான் ஹீலிங்காக யூஸ் பண்ணுறது. இப்போ நார்மலாக நான் ஒருத்தவங்களுக்கு ஹீலிங் கொடுக்குறேன் அப்படின்னா என்னோடது வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு ஃபியூஷனாக தான் இருக்கும். ரேக்கி ஹீலிங் வந்து கம்பல்சரி இருக்கும், அதுதான் வந்து எல்லாத்துக்குமே பேஸ். அதுக்கு மேலே வந்து சிங்கிங் பவுல் ஹீலிங் இருக்கும், லாமாஃபேரா ஹீலிங் இருக்கும், கேண்டில் தெரப்பி இருக்கும், கிறிஸ்டல் தெரப்பி இருக்கும், ஏஞ்சல் தெரப்பி வந்து கம்பல்சரி இருக்கும். ஸோ இந்த ஃபியூஷனில் தான் நான் ஒருத்தவங்களுக்கு ஹீலிங் கொடுப்பேன். அப்போ வந்து இந்த சிங்கிங் பவுல் வந்து அழகாக அவங்கள ஹீல் பண்ணும். ஓகே மேம், இந்த சிங்கிங் பவுல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்கும்போது ஸ்க்ரால் பண்ணும்போது பார்த்துருக்கோம். ஸோ இந்த சவுண்ட் வரும்போது ப்ரே திங்ஸ் தட் வில் ஹேப்பன் அப்படின்னு போட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா அது என்னது மேம்? ஸோ இது வந்து நம்மளை ஹீல் பண்ணும். நம்மளோட மைண்டை வந்து பயங்கர ஒரு என்ன சொல்லணும், நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து பிளாக்டாக இருக்கப்போ நமக்கு ஐடியாஸ் வராது. நம்ம ப்ரே பண்ணுவோம், அது வந்து அப்படியே வெறும் கான்ஷியஸ் மைண்டில் மட்டும் ப்ரே பண்ணுவோம். அந்த ஒரு பிலீஃப் சிஸ்டம்னு போய் நம்ம சப்கான்ஷியஸில் வந்து ஸ்ட்ராங்காக உட்காராது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ஹீலிங் எடுக்கிறோம், இந்த மியூசிக் கேட்குறீங்க அப்படின்னா நம்மளை நல்லா வந்து கிளாரிட்டி கொடுக்கும். நீங்கள் என்ன விஷஸ் வைக்கிறீங்களோ அந்த விஷஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஐடியாஸை உண்டாகும் நம்ம மைண்டில். ஸோ நம்மளோட விஷ் வந்து இப்போ நீங்கள் அதுக்கு வந்து இன்னர் மீனிங் அதுதான். இந்த இப்போ மியூசிக் கேட்குறீங்க, உங்களோட விஷஸை வந்து நினச்சிக்கோங்க அப்படின்றப்போ, இது ப்ளே பண்ணுறப்போ நம்மளோட இந்த ஹர்ட்ஸ் வந்து அவங்கள வந்து காம் பண்ணும், கிளாரிட்டியை கொடுக்கும், கன்ஃபியூஷன்ஸை ரிலீஃப் பண்ணும். அப்போ அவங்களுக்கு வந்து முடிவு தெளிவாக எடுப்பாங்க, அந்த விஷஸை வந்து சக்ஸஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே மேம், எங்களுக்காக அந்த மியூசிக் பவுல வந்து ப்ளீஸ், ஓகே, அந்த சிங்கிங் பவுல் வந்து சிங் பண்ண சொல்லுங்க. இது எல்லாமே நான் ரேக்கி பேட்டர்ன் கூட தான். இப்போ வந்து கேட்குறவங்களுக்கும் மைண்ட் அப்படியே காமாக ரிலாக்ஸ்டாக இருந்துக்கும், நல்ல ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் அப்படியே. இது கேட்குறப்ப எப்படின்னா ரிலாக்ஸ்டாக கண்ணை மூடிட்டு இந்த சவுண்டை மட்டும் அப்படியே கேட்கணும். ஓகே, அப்போ நான் கண்ணை மூடிடுறேன். ஆக்சுவலாக வந்து ரொம்ப காமாக, லைக் யாரோ வந்து ஒரு மாதிரி நம்ம கூட அந்த ஒரு சோலாக ஒரு ஒரு ப்ரீத் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு ஃபீல் ஆச்சு நிச்சயமாவே. மேம் இப்போ வந்து தினமும் காலையில் எழுந்திருக்கும் போது பேப்பரில் வந்து அந்த ராசிக்கான ராசி பலன்கள் வருது, அதே மாதிரி டிவியில் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த ஏஞ்சல் நம்பர் இந்த மாதிரி உங்களோட இதில் ட்ராக்கி அது என்ன மேம் பண்ணணும், என்ன மேம் பார்க்க முடியும்? இதுலேயும் வந்து நமக்கு டே கைடன்ஸ், வீக்லி கைடன்ஸ், மந்த்லி கைடன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அது ஒரு நமக்கு ஒரு கைடன்ஸாக இருக்கும், ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேருந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். இப்போது நான் பேசிக்காக பர்சனல் சேனலில் கூட போட்டுக்கிறது எவ்ரி வீக் கொடுப்பேன். அந்த எவ்ரி வீக்கில்
ஒரு பேட்டர்ன் 1, 2, 3 இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை அவங்க நினச்சிக்கணும். ஸோ அந்த நம்பர் நினச்சிட்டு பார்க்குறவங்களுக்கு, அந்த நம்பிக்கையோட பார்க்குறவங்களுக்கு, அந்த எனர்ஜி கனெக்ஷன்ஸோட எங்க கூட கார்ட்ஸ் கூட அந்த கனெக்ஷன்ஸ் ஏற்படுத்தி பார்க்குறவங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த வீக்குக்கு உண்டான ஆன்சர் வந்து அவங்களுக்கு கிடைச்சிடும். அது எப்படி மேம் சாத்தியம்? அது எப்படி சாத்தியம்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் போய் நம்ம பார்த்தோம்னாலே தெரிஞ்சிடும். ஏன்னா வந்து அப்படி தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் அவங்களோட இது எனக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி என் கூட கனெக்ஷன்ஸை நம்ம ஏற்படுத்துவாங்க. ஸோ அது நடந்திருக்குமே அவங்களுக்கு, அதுதான் வந்து சாத்தியம் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த ஆன்சரை வச்சு தான், அதுதான் ரிவ்யூஸ் நமக்கு. இது நம்மளை மீறி ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ அந்த எனர்ஜி நம்மளை கைட் பண்ணிகிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம அப்படியே அந்த எனர்ஜி எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு அந்த தேடலோடு போகிறப்போ நம்ம அது கூட கனெக்ட் ஆகிக்குவோம். ஸோ அது நமக்கு அழகாக கைட் பண்ணி கூட்டு போகும். ஓகே மேம், நிஜமாக ரொம்ப அழகாக அந்த விஷயத்தை வந்து எங்களுக்கு சொன்னீங்க. ஸோ நாங்களும் வந்து பார்த்துட்டு காய்கறி வாங்க கடைக்கு போனால் பிளாஸ்டிக் பைகள், காலனி முதல் கைப்பிடி வரை எல்லாம் பிளாஸ்டிக் மயம். உலகெங்கும் பிளாஸ்டிக்கின் விஸ்வரூப வளர்ச்சியால் கடலில் மீன்கள் முதல் காட்டில் மான்கள் வரை அனைத்தும் மாண்டுவிடும். மண்ணை மலடாக்கி விண்ணை மாசாக்கி தன்னை அழித்துக் கொள்ள மனிதன் தானே செய்த ஏற்பாடுதான் பிளாஸ்டிக். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கை முற்றிலும் மறப்போம், துறப்போம், நமது பூமியை தூய்மையால் நிறைப்போம். அக்கறையுடன் யுவர் வாக்கர்ஸ். இரண்டாவது ரோல்ல நாலாவது பொண்ணு யாருங்க மாமா? உன்ன மாதிரி அவளை பாத்துக்க ஒருத்த கிடப்பானாடா.